ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச நாவல் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஜாம் ரெசிபி எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து காலி கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய நாவல் பழம், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த பழத்தை இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டை தனியாக இந்த பழம் தனியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் இந்த கொட்டையை முதல்ல நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை நல்லா ஆறின பிறகு ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்ச பிறகு அதே பேன்லேயே நம்ம அரைச்ச இந்த நாவல் பழத்தை அப்படியே சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக வந்து வடிகட்டி கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இதன் கூடவே கொஞ்சமாக வந்து நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதன் கூட ஒரு 60 கிராம்ஸ் ஆஃப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காகிற வரைக்கும், அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வரணும், அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சே நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, பேனில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு முறை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நாவல் பழம் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் நார்மல் சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தியில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாவல் பழம் ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை நீங்கள் கட்டி கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த நாவல் பழம் சீசன் இருக்கும்போதே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதே போல் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.